ஹலோ மேடம் மக்களே, நான் அனிஷ் கபூர். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2014 நடந்த ஒரு இன்சிடென்ட் தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மெஸ்டோவ்ஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல விக்டர் ஜாசின்ஸ்கி 32 வயதான ஒரு விக்டர் ஜாசின்ஸ்கி மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சலூனை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு போகிறார். ஸோ அவர் கொள்ளையடிக்க போன இடத்துல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஓல்கா ஜாசக், 28 வயசான பொண்ணு, அவங்களுக்கு கருத்தே தெரியும். ஸோ இவர் கொள்ளையடிக்க போயிருக்காரு, அந்த பொண்ணுக்கு கருத்தே தெரியும். இது கரை தேவா? ஆமாம், டேபிள் கரை தெரியும். ஒரே ஒரு கிக்கில் விக்டரை தரையில் படுக்க வச்சுட்டாங்க ஓல்கா ஜாசக். சூப்பர். அண்ட் அவர் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் சலூனோட பின்னாடி பக்கம் ஹேர் ட்ரையர் கேபிள்லாம் வச்சு கட்டி வச்சிடறாங்க. வாய், கையை, கால் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அங்கே நிற்க வச்சிடறாங்க. அது சும்மா நிற்க வச்சுருங்க. கட்டி 3 டேஸாக ஒரு புட்டு கூட கொடுக்கல ஓல்கா ஜாசக் அந்த விக்டருக்கு. ஸோ அந்த விக்டருக்கு ஒரு புட்டுமே கிடைக்காம அவர் அப்படியே சோர்ந்து நின்றுட்டுருக்காரு. 3 டேஸாக எதுவுமே கிடைக்காம அந்த விக்டரை அந்த ஓல்கா ஜாசக் என்னமோ யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 டேஸாக டாய் மாதிரி, அது சும்மாவான டாய் இல்லைங்க, செக்ஸ் டாய் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓல்கா ஜாசக். ஐயோ, ஃபுட் எதுவுமே ஃபீட் பண்ணாதனால ஓல்கா ஜாசக் விக்டருக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றதுனால வயக்ரா டேப்லெட் அதை மட்டும் கொடுத்து அவரை 3 டேஸாக நியூடாக கட்டி வச்சுருந்துருக்காங்க ஓல்கா ஜாசக். அண்ட் அடுத்து 3 டேஸ்க்கு அப்புறம் ஓல்கா ஜாசக் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விக்டரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட சொல்கிறாங்க, உனக்கு நான் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேலே நீ திருடணும்னு கூட யோசிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டாங்க ஓல்கா ஜாசக். இதெல்லாம் பாடமா? எனக்கெல்லாம் கிடச்சிருந்தா வரோம். எவ்வளே, நீ இப்போ அனித்த ஸ்லிப்பர் ஷார்ட் அடி வாங்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. போனவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனார்னா, போலீஸ் ஸ்டேஷன். திருடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் அவர் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார். போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க ஹாஸ்டேஜாக வச்சுருந்தாங்க 3 டேஸாக, இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, நான் தான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன், வாங்க என்னென்னு கேளுங்க அப்படின்னு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாரு விக்டர் ஜாசக்கி. அங்கே வந்த போலீஸ் ஓல்கா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இவரை 3 டேஸாக ஹாஸ்டேஜாக வச்சுருக்கீங்களாம்மா, நோ ஃபுட் அண்ட் நோ ட்ரெஸ் கொடுக்காமல் இவர் 3 டேஸாக நீங்கள் ஹாஸ்டேஜாக மட்டும்தான் வச்சுருந்துருக்கீங்களாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஓல்கா ஜாசக் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே, நான் அவனுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தேன், புது ஜீன்ஸ் கொடுத்தேன் போகும்போது, அண்ட் அதே மாதிரி 1000 ரூபல்ஸ் கொடுத்தேன். அந்த 1000 ரூபல்ஸ் மீன்ஸ் அரௌண்ட் $13.5 வரும். அதெல்லாம் நான் கொடுத்து தானே அவன் வீட்டுக்கு அனுப்புனேன், இவனே என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க ஓல்கா ஜாசக். அண்ட் அங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் செக்ஸ் டாய் யூஸ் பண்ணதை அங்கே என்னமா டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓல்கா ஜாசக். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விக்டர் என்ன சொல்கிறான்னா, இல்லை, இவங்களுக்கு 3 டேஸாக ஹாஸ்டேஜாக மட்டும்தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க, எனக்குலாம் ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்கல, ஜஸ்ட் வயக்ரா டேப்லெட் ஃபீட் பண்ணி எங்கள் செக்ஸ் டாயை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, ஸோ அவங்க ஆக்ஷன் எடுங்க அவங்க மேலே அப்படின்னு சொல்கிறாரு விக்டர் ஜாசக். இந்த இடத்துல போலீஸ் பண்ண தக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக கேஸை விசாரிச்சு ஓல்கா ஜாசக் அண்ட் விக்டர் ஜாசக் ரெண்டு பேருமே கைது பண்ணுறாங்க. ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்கா ஜாசக் இவங்க ஒரு ஹாஸ்டேஜை 3 டேஸாக ஃபுட் கொடுக்காம வச்சுருந்துருக்காங்க ஒரு ஹாஸ்டேஜாக. அண்ட் செகண்ட், விக்டர் எதுக்கு கைது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ராபர், அதனாலேயே ரெண்டு பேரையும் கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க ரஷ்யா மெஸ்டோஸ் போலீஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு காப்ஸோட தகு தாங்க தெரியுது. ஓகே மக்களே, இதே மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே குட், டேக் அ பேச்சர், லவ் யூ ஆல்.